சுவாமியே சரணமையப்பா. புதுயுகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களை, பக்தி வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கப் போவது ஐயப்பனுடைய விரத முறைகள். சபரிமலைக்கு நம்ம எப்படி போனோம்? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, பல குருசாமிகள் உட்பட. நான் இதை சொல்றதுக்கு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பல குருசாமிகள் உட்பட சபரிமலைக்கு எப்படி போகணும், எப்படி விரதம் இருக்கணும், எத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும், எப்படி சபரிமலைக்கு போகணும், எப்படி இருமுடி கட்டணும் போன்ற பல சந்தேகங்கள் பல சாமிகளுக்கு இருக்கிறது. இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான ஐயப்பன்மார்கள் அந்த ஐயப்பனை தரிசிப்பதற்கு சபரிமலைக்கு வந்தாலும் கூட, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம விரதத்தில் நம்ம விரத முறைகளில் ஒரு சின்ன சின்ன தவறுகளை செய்கிறோம். அது நமக்கு தெரியாமையே பண்ணுறோம். பல சுவாமிமார்கள் நான் உட்பட நமக்கு தெரியாமையே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சபரிமலைக்கு போகிற காரணம் என்ன? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், அதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி சபரிமலைக்கு போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விரதம் இருக்கும்போது எதுக்கு இந்த சிறு சிறு தவறுகள் மூலம் நம்ம எதுக்கு அது கஷ்டப்படணும்? எனவே இது போன்ற விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியிலே ஐயப்பனுடைய அருளால், நான் வணங்கும் பல குருசாமிகளுடைய ஆசியால் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அந்த வகையிலே இன்னைக்கு கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வம், பிரத்யக்ஷமான கண்கண்டு தெய்வம் ஸ்ரீ தர்மசாஸ்தா, அதாவது ஐயப்பன் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இது மிகையான விஷயம் அல்ல. பல பேர், பல லட்சக்கணக்கான ஐயப்பன்மார்கள் இன்றைக்கும் சபரிமலைக்கு சென்று அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஐயப்பன் நிறைவேற்றி வைக்கின்ற காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அடியனுக்கு பல சந்தர்ப்பங்களிலே இந்த விஷயங்கள், ஐயப்பனுடைய மகிமை, ஐயப்பனுடைய சக்தி பல விஷயங்களிலே நமக்கு புலனாகி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிற விஷயம், முதல்லேருந்து ஆரம்பிப்போம், எப்படி மாலை போட்டுக்கணும். நிறைய பேருக்கு இந்த மாலை போடுறதுன்னு ஒரு சந்தேகம், எத்தனை நாள் விரதம் இருக்கணும்னு ஒரு சந்தேகம். இதையெல்லாம் தெளிவுபடுத்தவே இந்த நிகழ்ச்சியை இந்த புதுயுகம் தொலைக்காட்சி மூலம் உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் சபரிகிரி நிவாசம் சாந்தகிருத் பத்மஹம்சம், சபரிகிரி நிவாசம் சாந்தகிருத் பத்மஹம்சம், சச்சிருச்சி மிருதுகாசம் ஷாமளாம்போதபாசம், கலிதரி புனிராசம் காந்தமுத்துங்கநாசம், நதிநுதி பரதாசம் நௌமி பிஞ்சாவதம்சம், சுவாமியே சரணமையப்பா. மாலை போடும்போது ஐயப்பன்மார்கள் ரொம்ப கவனமாக, ஏன்னா சபரிமலை யாத்திரையில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று மாலை போடுறது, இன்னொன்று இருமுடி கட்டுறது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் நம்ம மாலை போட்ட விரத காலத்தில். இப்போ மாலை எப்படி போடணும்? நிறைய பேர் எங்கிட்டயே நான் நிகழ்ச்சிக்கு போகின்ற இடங்களில் சந்தேகம் கேட்பாங்க, சாமி நான் ருத்ராட்ச மாலை போட்டுக்கலாமா, ஸ்படிக மாலை போட்டுக்கலாமா, பவழ மாலை போட்டுக்கலாமா, இது போன்ற பல சந்தேகங்கள். இது எந்த மாலை வேணால் போட்டுக்கலாம், ஆனால் ஐயப்பன் இந்த விரதத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிற மாலை துளசி மாலை என்பதுதான் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன என்ன துளசி மாலைக்கு அவ்வளோ முக்கியம்? இப்போ இந்த மாலை போடுறது, இப்போது பல பேர், பல ஆலயங்களுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் நாம் விரதம் இருக்கிறோம். நீங்கள் புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க, ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு விரதம் இருப்பாங்க, கந்த சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருப்பாங்க, சங்கடஹர சதுர்த்திக்கு விநாயகருக்கு விரதம் இருப்பார்கள். இப்போ எதுக்குமே மாலை போட்டு விரதம் இருக்கிறது இல்லை, ஆனால் ஐயப்பனுக்கு மட்டும் ஏன் மாலை போட்டு விரதம் இருக்கிறோம்? எந்த மாலை எதற்காக, அந்த துளசி மாலை எதற்காக? இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்போ.